வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தன்மான சிங்கங்கள். இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யும், கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றன என்று பார்ப்போம். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவர் உங்களுக்கு தனங்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தனாதிபதியானவர் புதன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். இது ஒரு பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லலாம். மிகப்பெரிய நல்ல யோகம் இது. உங்களுடைய தொழில் வேலை எல்லாமே உயரப்போகிறது. பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது அதிகமாக இருக்கப் போகிறது. குரு பகவான் வேறு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றம் முதலிய மாற்றங்களால் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம். அதே நேரத்தில் கும்ப ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6-7 இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கப் போகிறது. ஆனால் எல்லாவற்றிலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். கன்னிராசியில் புதன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியானவர் புதன் பகவான். அவர் தனஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது என்பது இன்னொரு யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். யோகங்களால் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம் என்று சிம்மராசி அன்பர்களை சுருக்கமாக சொல்லலாம். தொழிலில் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை தானாக தேடி வரப்போகிறது. இடமாற்றத்திற்காக காத்திருந்தீர்கள் என்றால் அதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்துவிடும். அதே போல் எல்லா வழிகளிலும் நன்மை பெறக்கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லலாம். துலாம் ராசியில் சென்று அமரக்கூடிய புதன் பகவான் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து உங்களுக்கு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவார். ஆடை ஆபரணங்கள், அதிகாரமிக்க தொழில் கூட ஒரு சிலருக்கு அமையும். புதிய வீட்டையோ அல்லது கட்டி முடிக்காமல் பாதியில் நிற்கக்கூடிய ஒரு வீட்டையோ வாங்கி கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். புது புது பொறுப்புகள் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றத்துடன் மன மகிழ்வுடன் இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம். கண்டிப்பாக பல யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இது போன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.